fresh and trendy odyssey up to 50% தள்ளுபடி the chennai silks சமீபத்தில் சில கருத்துக்கள் வருது. அதாவது பிரதமர் மோடி வந்து ராமநாதபுரத்தில் வந்து போட்டியிட போகிறாரு, எம்பிக்கு வந்து நிற்க போகிறாரு அப்படின்னு. தோப்பாரு எப்படி தோப்பாரு, நீங்கள் எதனா அடிப்படையில் சொல்கிறீங்க? மோடிக்கு ஓட்டு போட தமிழர்கள் தயார் இல்லை, அவ்வளோதான். நாக்பூர் ஆர்எஸ்எஸ் கேந்திரம், அங்கே நடந்த தேர்தலில் ஒரு 13 இடங்களில் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். ராகுல் காந்தி லாரியில் ஏறுனா கீழே என்னடா நசுங்குதுன்னு பார்த்தா பிஜேபி நசுங்கி கிடக்கு. அந்த ராமன் இன்னைக்கு ராகுல் காந்தி தான். மோடி வந்த பிறகு இந்த வளர்ச்சி பாதிச்சிருக்கு, அவ்வளவுதான். மோடி எல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, பொருளாதாரத்துக்கு பண்ண முடியாது அவருக்கு. ஏன்னா அவருக்கு அந்த மனசு கிடையாது. வைர மாபியாக்களுக்கு கையில பிஜேபி கட்சி. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல் பகுதியில் நம்ம கூட திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சி சம்பத் அவர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசுகிற பல விஷயங்கள் இருக்குது, வாங்க நிகழ்ச்சிக்கு. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் சில கருத்துக்கள் வருது. அதாவது பிரதமர் மோடி வந்து ராமநாதபுரத்தில் வந்து போட்டியிட போகிறாரு, எம்பிக்கு வந்து நிற்க போகிறாரு அப்படின்னு. நீங்கள் அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? தோப்பாரு நாங்கள் நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி கருணாகராஜன் வந்து சொல்கிறார், பாஜகவோட பொறுப்பாக. கருணாகராஜனுக்கு என்ன தெரியும் எப்படி தோப்பாரு, நீங்கள் எதனா அடிப்படையில் சொல்கிறீங்க? மோடிக்கு ஓட்டு போட தமிழர்கள் தயார் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் சொன்ன நயினா நாகேந்திரனே கடந்த முறை வந்து 348,000 ஓட்டு அந்த தொகுதியில் அப்படின்றப்போ மோடின்னு வரும்போது ஒரு பிரதமர் அப்படின்ற மாதிரி வாக்குகள் கூட செய்யும். அவங்க வந்து இங்கே சில திட்டங்களை வந்து 2019 தேர்தலுக்கு பின்னாடியே பல்வேறு விஷயங்களை வந்து அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. பொறுப்பாளர் நியமித்து வேலை இல்லை, ஜல்ஜீவன் அந்த போன்ற திட்டங்களை, மத்திய அரசோட இருக்கிற திட்டங்களை கொஞ்சம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அந்த தொகுதிக்கு பொறுப்பாளர் மாதிரி நிர்வகித்து சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை மீறி அவங்க இங்கே தோப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், தோக்கத்து செய்வாங்க. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்காது. காரணம் பிஜேபியினுடைய வெறுப்பு அரசியல். இந்த மண் வந்து அதை அங்கீகரிக்காது. எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கலாம், ஆனால் ஒருவனை இந்த நாட்டில் கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிற கட்சி பிஜேபி. கருத்துரிமைக்கு கல்லறை கட்டிய கட்சி பிஜேபி. அதனால் ராமநாதபுரத்தில் அவங்க நின்று 348,000 ஓட்டு நயினா நாகேந்திரன் வாங்கினாரா, அதை விட குறைவாக மோடி வாங்குவார். கருத்துரிமை இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் ஏஜென்சியை வச்சு நெருக்கடி கொடுக்கறது அந்த விஷயங்களாக இருக்கட்டும், படுகொலைகள் அப்படின்னு பார்த்தாலும் பாஜக குறித்து விமர்சனம் வரும்போதெல்லாம் அவங்க காங்கிரஸ் அந்த இடத்துல நிறுத்துறாங்க. இப்போ மணிப்பூர் விஷயத்துக்கு கூட அவங்க பதிலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திரா காந்தி படுகொலைக்கு அப்புறம் சீக்கிய மக்களுக்கு நடந்த விஷயங்களை நாங்கள் பேசுவோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே அவங்க வந்து பதிலாக வந்து காங்கிரஸை விமர்சிக்கிறாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று சொன்ன உடனே இறந்த காலத்துக்கு போவது. இறந்த காலத்துக்கு போய் தங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொள்வது. இந்திரா கொலை செய்யப்பட்டதற்கு சீக்கியர்கள் பழிவாங்கப்பட்டார்கள் என்பது உண்மை. ஆனால் அதே சீக்கியரை சார்ந்த ஒரு ஜெயில் சிங்கை இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக்கி, ஒரு 10 காலம் டாக்டர் மன்மோகன் சிங்கை பிரதமராக்கி, அதே பஞ்சாபில் காங்கிரஸ் ஆட்சியை நிறுவி அந்த காயத்திற்கெல்லாம் மருந்திட்ட கட்சி காங்கிரஸ். அது மாதிரி நீ செய்வியா? செய்ய மாட்டேன். குஜராத் விஷயங்களுக்கு அப்புறம் நாங்களும் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து செஞ்சிரு, குஜராத்தோட வளர்ச்சி நோக்கி கொண்டு போயிருக்கோம் போன்ற கருத்துக்கள் தானே பாஜக முன்வைக்கிறாங்க. மாஃபியாக்களுக்கு கையில் இருக்கு குஜராத். என்ன மாஃபியா? இந்த வைர மாஃபியாக்களுக்கு கையில் பிஜேபி கட்சி இருக்கு. இதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது, இது குஜராத் வளர்ச்சி இல்லை, இது குஜராத் வீக்கம். தமிழ்நாட்டில் பாஜக சில பாஜக தலைவராக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலை போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் வைக்கிற முக்கியமான, இல்லை அதிமுகவில் கூட வைக்கிற முக்கியமான விமர்சனம், ஜெயக்குமாரோ இல்லை எடப்பாடி பழனிசாமி, எல்லாருமே தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் கையில் வந்து இருக்குது, ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்காக தான் எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்காங்க, ஒரு குடும்பத்தோட வளர்ச்சியை நோக்கி தான் தமிழ்நாடு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்தை முன்னிறுத்தி எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் திமுகவில் ஸ்டாலினுடைய மகன் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. டிஆர் பாலுவுக்கு மகன் அமைச்சராக இருக்கிறார். அமைச்சராக கேட்டிங்களா? தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் தொடரும். ஆமாம்,
ஒரு குடும்பம் இயக்கமாகவும் இயக்கமே குடும்பமாகவும் கருதுகிற மனோபாவம் உள்ளவர்களுக்கு கையில் திமுக இருக்கு. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அதிமுகலையுமே இருக்குது. ஜெயக்குமார் இருந்தார், அவங்க பையன் வந்து எம்பியாக இருந்தார், மனோஜ் பாண்டியன், பிஹெச் பாண்டியன், இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டும் ரொம்ப பெரிய லிஸ்ட் தான். ஆமாம். ஆனால் பாஜகலையுமே இருக்காங்க, இந்தியாவில் நிறைய பேர், இந்திய அளவுலேயே நிறைய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காங்கிரஸ்லேயும் அது போன்ற நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க முக்கியமாக முன்வைக்கிற விமர்சனம் என்னென்னா, கட்சி தலைமைக்கு யார் வரா? திமுகவில் கலைஞர் இருந்தார், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஸ்டாலினாக இருக்கார், அதுக்கப்புறம் அவர் பையன் உதயநிதி தான் ஆவார், இப்போ அவர் இளைஞரணி செயலாளராக இருக்கார், அடுத்து அவர் தான் தலைமைக்கு வருவார். தலைமையில் குறிப்பிட்ட ஒரு குடும்பமே இருக்கிறது வந்து சரியில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. கட்சி ஏற்றுக்கிட்டுதா உதயநிதியை? கட்சி ஏற்றுக்கிறது, ஏற்றுக்கிறது. கட்சி ஏற்றுக்கிட்டா, கட்சி ஏற்றுக்கிட்டா மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க. மக்களுக்கு திமுக தான் வேணுமே தவிர குடும்பம் வேணும்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே எதிர்த்து கருத்து சொல்கிற அளவுக்கான ஜனநாயகம்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எதிர்த்து இவர் வரக்கூடாது, கண்டிப்பாக வேற ஒருத்தர் தான் வரணும், அவருக்கு பெர்ஃபார்மன்ஸில் குறை இருந்தால் குறை சொல்ல தான் செய்வான். உதயநிதிய பெர்ஃபார்மன்ஸில் ஒரு குறை சொல்லுங்க. எனக்கு தெரிந்து திராவிட இயக்க வரலாற்றில் ஒரு 250 பாசறை கூட்டங்களை நடத்தியவன் பேர் உதயநிதி. கேட்டிங்களா? ஒரு சுறுசுறுப்பாக இயங்குகிற ஒரு செயல் வீரன் உதயநிதி. இன்னைக்கு அவனுடைய சொந்த தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதியை தமிழ்நாட்டினுடைய மாடல் தொகுதியாக மாற்றிக்கொண்டிருப்பவர் உதயநிதி. இன்னைக்கு ஒரு ஹாக்கி போட்டி 16 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா அதற்கு வாசல் திறந்து வைத்தவன் உதயநிதி. அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்குது, கட்சிக்காரர் அதை மகிழ்ச்சி அடைவான். ரெண்டு விஷயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னதில். ஒன்று வந்து அவர் முதல்வரோட மகனாக இருக்கிறதும், தொடர்ச்சியாக வந்து அவர் எம்எல்ஏ அமைச்சராகும் போது இயல்பாகவே கட்சி ஆட்களும் சரி அவர் நல்லாவே வேலை பார்ப்பாங்க அப்படின் போது அவருக்கு வந்து அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அதன் மூலமாக அது வந்து அது நடக்குதுன்னு எடுத்துக்கலாம்ல. மற்றவங்களுக்கு இதே அளவுக்கான விஷயம் வந்து கிடைக்காதுல்ல. இன்னைக்கு எடுத்துக்காட்டு, இப்போ சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிற செந்தில் பாலாஜி அதை செய்தார். இன்னைக்கு தம்பி தங்கம் தென்னரசு, அவர் ஏற்கனவே தொழில்துறை அமைச்சராக இருந்தார், இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர், இப்போ மின்துறை அவருக்கு கூடுதலாக இருக்குது, அதில் அவர் 100க்கு 100 மார்க் வாங்குகிற ஒரு மாணவனை மாதிரி இருக்கார். அது மாதிரி டிஆர்பி ராஜா இயங்கிட்டு இருக்கார், சிறு குறு தொழில் அமைச்சர் தாமோ அன்பரசன் இயங்கிட்டு இருக்கார். அது வந்து தலைவராக இருக்கிற பிள்ளை தான் முடியும்னு இல்லை, இல்லாதவங்களுக்கு முடியும் என்பதற்கு தங்கம் தென்னரசு சாட்சி. இப்போ நீங்கள் சொன்ன ரெஃபரன்ஸே எடுத்துக்கிட்டிங்கனாலும், பையன் சிறப்பாக செயல்பட்டால் வர வேண்டியதானே, எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறாங்க, எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற ஆற்றலும் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி துரை வைக்கவுக்கு இதை நம்ம எடுத்துக்க முடியாதா? ஏன்னா அவங்களும் அதை தான் சொன்னாங்க, எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் போய் அவர் வந்து கலந்துக்கிட்டார், தொடர்ச்சியாக கட்சியை வந்து திரும்ப மீட்டெடுக்கிற பணியில் வந்து அவர் ஈடுபட்டார். அவரோட பிரச்சாரத்தினால தான் குருவிக்குளம் அந்த பேரூராட்சியில் வெற்றி பெறதுக்கான காரணமும் துரை வைக்கோட பிரச்சாரம் தான், அதுக்கு கை கொடுத்துலாம் சொன்னாங்க. அவர் பிரச்சாரம் செய்து நீங்கள் கேட்டீங்களா? இல்லை, கட்சி ஆட்கள் சொன்ன விஷயங்கள் தான். அந்த கட்சியில் என்ன நடக்குங்கிறது அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும். கேட்டிங்களா? அந்த கட்சிக்காக ஒரு 19 மாதம் பொடாவில் கைதாகி கராக்கிரகத்தில் இருந்தவர் செவந்தியப்பன், அவருக்கு இன்னைக்கு அங்கே எங்கே இடம் இல்லை. அந்த யுத்த காலத்தில் வைகோனுடைய சொந்த தொகுதி சிவகாசியில் களமாடியவர் ஆர்எம்எஸ், அவர் அந்த கட்சியில் எடுக்க முடியலை. ரெண்டு பிள்ளைகளை விட்டு கொண்டு சிறைக்கு சென்றவன் அழகு சுந்தரம், அவனுக்கு அந்த கட்சியில் இடம் இல்லை. கலைஞருக்கு கார் ஓட்டி தமிழ்நாட்டு அரசியலில் பொள்ளாச்சி மகாலிங்கத்தை அவருக்கு சொந்த தொகுதியில் வீழ்த்தின ஒரு பெரிய ஜாம்பவான் கண்ணப்பன், அவருக்கு அந்த கட்சியில் இடம் இல்லை. ஒரு தமிழ்நாட்டின் தலை சிறந்த தொழிற்சங்க தலைவர் துரைசாமி, அவருக்கு அந்த கட்சியில் இடம் இல்லை. இவர் என்ன செய்வார்? வையாபுரி, துறை வையாபுரி, ஒன்றும் செய்ய முடியாது. நான் பொதுவாக கூட்டங்கள் உறுப்பினர் சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள், உறுப்பினர் யாருங்க சேருவா? ஒருத்தனும் சேர மாட்டான். எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஏற்றுக்கிட மாட்டான். எந்த வாரிசு அரசியல் இது இயக்கம் தொடங்கினியோ அதே வாரிசு அரசியல் நீ செய்தால் எப்படி ஏற்றுக்கிடுவோம்? நான் நினச்சிருந்தா நேரடியாகவே பதவிக்கு கொண்டு வந்திருக்க முடியும், ஆனாலும் நான் வந்து தேர்தல் நடத்தி தான் கொண்டு வந்தேன்னு வைகோ சொன்னார். தேர்தல் நடத்தி கொண்டு வந்தாரா? சரி, வைகோக்கு கட்டுப்பட்டாங்க, அவ்வளோதான். அடுத்தா வந்து இப்போ சமீபத்தில் இந்தியா கூட்டணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக பல்வேறு கட்சி தலைவர்கள் இணைஞ்சு, இந்த பயணங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2024 தேர்தலில் பாஜகவை வெற்றி பெற்றிட முடியும் எதிர்கட்சிகள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? வெற்றி பெற்றாச்சு. இமாச்சல பிரதேசமும் கர்நாடகமும் அதற்கு உதாரணம். கேட்டிங்களா? தான
தண்டம் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க கர்நாடகத்தில். 19 தடவை இவர் பாராளும் பிரதமர் கர்நாடகத்துக்கு படையெடுக்கிறார். ரோடு ஷோ என்கிற பேரால் ஒரு கூத்தே அடித்தார் பிரதமர். இந்த செந்தில் பாலாஜி சித்திரவதை செய்யற டி கே சிவகுமாரை ஆணியாலே அரங்காங்க. எல்லாத்தையும் எதிர்கொண்டார். 109,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் டி கே சிவகுமார். பிஜேபி பாடையை தயார் பண்ணி அனுப்பிட்டாங்க. இனி பால் விட வேண்டியதுதான் பாக்கி. அதில் இந்தியா கூட்டணி செய்யும். இல்லை, நீங்கள் கர்நாடகா ரெஃபரன்ஸ் சொன்னதுனால நானும் சொல்கிறேன். கர்நாடகாவில் வாக்கு வங்கி அப்படின்றது வந்து பெரிய அளவில் பாஜக குறையலை. இன்னொன்று வந்து ஏற்கனவே வந்து 25 எம்பிக்கள் வந்து கர்நாடகாவில் வந்து இருக்காங்க. லோக்கல் லீடர்ஸு, லோக்கலில் இருந்த சில பிரச்சனைகள், ஒப்பந்ததாரர்கள் கடிதமாக இருக்கட்டும், 40% கமிஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் வந்து நடந்திருக்கு. ஆனால் மோடிக்கான இமேஜ் அப்படின்றது இன்னமுமே அங்கே இருக்கு. ஆர்எஸ்எஸ் கேந்திரம் அங்கே நடந்த தேர்தலில் ஒரு 13 இடங்களில் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால பிஜேபிக்கு இனிமேல் இந்திய அரசியலில் இடமில்லை. ஏன்னா இந்த அலையன்ஸ், ஏன்னா இந்தியா நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ், எல்லா மக்களையும் ஒருங்க, அந்த இன்க்ளூசிவ்ங்கிற வார்த்தை தான் அவனுக்கு எரிச்சலாக இருக்குது. இன்றைக்கி ராகுல் காந்திக்கு இமேஜ் எங்கேயோ போயிடுச்சு. ராகுல் காந்தி லாரியில் ஏறுனா கீழே என்னடா நசுங்குதுன்னு பார்த்தா பிஜேபி நசுங்கி கிடக்கு. அதனால் இனிமேல் பிஜேபி இந்தியாவில் ஆட்சிக்கு வராது. மம்தா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வந்து இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க கொண்டு இதே இதோட போவாங்களா அப்படின்னு தெரியல. எப்போ வேணால் யார் வேணால் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுதில்ல. மம்தா வந்தது வரலாறு இல்லையா? ஆம் ஆத்மி வந்தது வரலாறு இல்லையா? வந்ததை சொல்ல மாட்டேங்கிறீங்க, போயிருவாங்கன்னு மிரட்டுறீங்க. இல்லை, வந்தது தான் இந்தியா கூட்டணின்னு நான் சொல்கிறேன். ஆமாம், பட் போயிடுவாங்க. எப்போ வேணால் அவங்களோட நிலைப்பாடுகள் மாறலாம். அதுக்கு தகுதியானவங்க அவங்க. ஆம் ஆத்மி வந்து ரெஃபரன்ஸ் இல்லை, அதுக்கு அவங்க தகுதியானவங்களா இல்லையா அடுத்த விவாதம். அவங்க தகுதியானவங்க இல்லை, அது அடுத்த விவாதம். ஆனால் எதிர்கட்சிகளோட அந்த ஒற்றுமை சிதஞ்சா ஏற்கனவே சொல்கிற மாதிரி பாஜக ஒற்றுமை சிதே காங்கிரஸ் அனுமதிக்காதுங்க. எங்களுக்கு பிரதமர் பதவியே வேண்டான்னு சொல்லுவாம ஒரு கட்சி. யாத்திரை போறது ராகுல் காந்தி, பழிவாங்கப்படுவது ராகுல் காந்தி, பதவியை இழந்தது ராகுல் காந்தி, குடியிருந்த வீட்டை இழந்தது ராகுல் காந்தி. இன்றைக்கு அவரை மையமாக வைத்து இன்றைக்கு அவரை பழிவாங்க துடிக்கிறாங்க. எனக்கு எந்த பதவியும் வேண்டான்னு சொல்றாரு ராகுல் காந்தி. நீ ஆட்சியில இருன்னு சொன்ன பொழுதும் மகிழ்ச்சி அடைய இல்லையாங்க ராமன். ராகுல் காந்தி வந்து ராமருக்கு கேளுங்க, ஆட்சி இல்லாம நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன பொழுதும் ராமனுடைய முகத்தில் எந்த சலனம் இல்லை. மெய்த்திருப்பதம் ஏவென்ற போதினும், இத்திருந்திறந்து ஏகன்ற போதினும், சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தை உண்ணுவாள் அப்படின்னு கம்பன் சொல்கிறான் பாருங்க. அந்த ராமன் இன்னைக்கு ராகுல் காந்தி தான். தமிழ்நாட்டில் நடக்கிற சில கட்சிகள் உறுப்பினர்கள் பேசுகிற விஷயங்கள் என்னென்னா, ஈழப் பிரச்சனையை குறித்து ஒப்பிட்டு ராகுல் காந்தி வந்து விமர்சிக்கிறாங்கல்ல, காங்கிரஸை வந்து நம்ம எப்படி வந்து ஆதரிக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் பேசுகிறாங்கல்ல, நீங்கள் அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அதில் மனசில் இருக்குது, அந்த காயம் இருக்குது. ஆனால் இந்த காயத்திற்கெல்லாம் மருந்திடுவார் ராகுல் காந்தி, காலத்தால் காயங்கள் மாறும். இப்போ சந்திரசேகர் ராவ் மாதிரியான ஆட்கள், இன்னும் சிலர் வந்து மூன்றாவது அணி இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்க? மூன்றாவது அணின்னு உருவாகவே செய்யாது, உருவானாலும் கருவிலேயே காணாமல் போய்விடும். ஏன்னா இரண்டு கட்சிகளும் ஒரே மாதிரி தான், 50 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சியுமே கொண்டு வரல அப்படின்னு சந்திரசேகர் ராவ் பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் சீமான் போன்றவர்கள் வந்து ரெண்டு கட்சியுமே ஒன்று தான் விமர்சிக்கிறாங்கல்ல. எந்த வளர்ச்சியுமே கொண்டு வரலன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவில் என்ன இருந்துச்சு? ஒரு ஆணிக்கு உத்தரவாதம் இல்லை. எத்தனை ஐஐடி, எத்தனை ஐஐஎம், இந்தியாவில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறானே. மோடி வந்த பிறகு இந்த வளர்ச்சி பாதிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஆனால் பொருளாதாரத்துலலாம் நம்ம மோடி பிரதமரானதுக்கு அப்புறம் தான் 5வது இடத்துல வந்திருக்கோம். என்ன 5வது இடம் எப்படி சொல்லு பார்ப்போம். பாஜகவினர் சொல்கிற விஷயங்கள் தானே அதெல்லாம். எப்படிங்க 5வது இடத்துல வரும்? நீங்கள் அன்ரெஸ்டுள்ள கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில் பயணம் செய்திருக்கீங்களா? அனுபவம் உண்டா? இப்போ பயணம்பத்துக்கு போய் பாருங்கள் சாயங்காலம். வளர்ச்சி அடைஞ்சிருக்காமா மோடி ஆட்சியில்? கொரோனா காலத்தில் பல்வேறு நாடுகள் சிக்கி தவித்த போது கூட இந்தியா வந்து கம்பீரமாக எழுந்து நின்றது. அது தடுப்பூசியை தயாரித்து அப்படி வெளிநாட்டுகளுக்கெல்லாம் அது அப்படி இல்லை. இந்தியர்களுக்குனுடைய பலம் அது, அவனுட இம்யூனிட்டி இருந்தான், பலமாக இருந்து சாகாமல் இருந்தான். பொருளாதார ரீதியாக நான் சொல்கிறேன், பொருளாதார ரீதியாக நலிஞ்சிட்றாங்க. ஆமாம், இல்லை பெரிய அளவில் இந்தியா வந்து எத்தனை கடை மூடி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சொன்னீங்களே அண்ணா சாலையில் ஒரு கடை, மதுரா பவன் சொல்லி, 100 கணக்கான வருஷமாக இருந்த கடை மூடிட்டாங்க தெரியுமா?
அதனால் மோடியெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க பொருளாதாரத்துக்கு, பண்ண முடியாது அவருக்கு, ஏன்னா அவருக்கு அந்த மனசு கிடையாது. மாமன்னன் படம் பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். பார்த்துட்டீங்க. அதில் வந்து இந்த ஃபகத் ஃபாசில் அவரோட கேரக்டர், ரத்னவேலு அப்படின்ற கேரக்டர் தான் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது அவரை வந்து கொண்டாடுற மாதிரி இருக்குது ஒவ்வொரு சாதியினரும். இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ வன்னியர் சமூகம் சார்ந்து வந்த திரைப்பாடல்கள் எடுத்து அவரோட கேரக்டரை இது பண்ணுறது, முக்குளத்தூர் சமூகம், நாடார் சமூகம், இந்த மாதிரி பெரும்பான்மையான சமூகம், ஜீசஸ் பாட்டு கூட அவர் பேரை வச்சு இப்படி வர்ற விஷயம் அவரை வந்து குளோரிஃபை பண்ணுற மாதிரி, புகழ்கிற மாதிரி நிறையா மீம்ஸ்கள், வீடியோக்கள்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் யோகக்காரன்னு பார்க்குறேன். இல்லை, ஜாதி ரீதியான ஜாதியான விஷயங்கள் தூக்கி பிடிக்கிறாங்கல்ல, ஜாதி விஷயங்களை தூக்கி பிடி, அது ஒரு சினிமாவில் வந்துட்டுன்னா அது பேசப்படும், அதுக்கு ஆயுள் மிக குறைவு, அதுக்காக கவலைப்பட வேண்டியதும் இல்லை, மகிழ்ச்சி அடைய வேண்டியதும் இல்லை. நன்றி. நன்றி. ஆடி வருஷத்தில் ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.